பழங்களில் வந்து நம்ம ஏதோ விதவிதமான பழங்கள் பார்க்குறோம். பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லாம் சொல்கிறது, நான் வந்து எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஆப்பிளை விட பல மடங்கு அதிக சத்துள்ள பழங்கள் வந்து நம்மளுடைய நாட்டு பழங்கள். இப்போ நான் வந்து பேச போகிறது மிக அருமையான ஒரு பழம் வந்து பன்னீர் திராட்சை. நீங்கள் இப்போ கிரேப்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே சீட்லெஸ் கிரேப் வேணுமா, இது இம்போர்ட்டட் கிரேப்ஸ், இது ஃபாரின்லேருந்து வர கிரேப்ஸ், இதில் சீடே இருக்காது, பெருசு பெருசாக இருக்குன்னு விதவிதமாக சொல்கிறாங்க. இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து பலனை விட கெடுதல்கள் தான் அதிகம். அதாவது இறைவன் வந்து விதையோடு படைத்த படைத்தை வந்து விதையில்லாமல் நாங்கள் உங்களுக்காக தரோம்னா ஓடி போயிடணும், வாங்கிடவே கூடாது. இயற்கை நியதிகளுக்கு மாறி உருவாக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நம்ம உடம்புக்கு வந்து அது கெடுதலாக தான் முடியும். அதில் அருமையான பழம் அப்படிங்கிறது பன்னீர் திராட்சை. ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து ரைஸ் ஆகணும் அப்படிங்கும்போது திராட்சை பழங்களை சாப்பிட்றது உண்டு. இல்லை நான் வந்து எனக்கு அதை இன்னுமே வந்து ஒயினாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் அதிக பலனாக இருக்குன்னு சொல்லி ஒயினாக சாப்பிட்றவங்களும் உண்டு. ஒயினிலையும் வந்து அதே மாதிரி வந்து திராட்சை ரசம்னு சொல்லக்கூடிய ஒயின்லையும் அவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது. நம்ம திராட்சை பழத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் பன்னீர் திராட்சையை கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க, உங்கள் பிள்ளைக போகிறக்கு வரப்பெல்லாம் சாப்பிடட்டும். அதில் வந்து எனக்கு நல்ல கலர் வரணும், ஸ்கின் வந்து ஷைனிங்காக வரணும், மினு மினுன்னு வரணும், என்னை பார்க்குறவங்களாம் எப்படி நீ இப்படி மாறினு கேட்கணும்னா திராட்சை ஜூஸ், கிரேப் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம். கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுல கிரேப் ஜூஸ் வந்து நம்பர் ஒன். எனக்கு ஹார்ட்டில் இருக்க பிளாக்ஸ் ரிமூவ் ஆகணும், கொலஸ்ட்ராலை கரைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான விஷயம். மற்றபடி டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு, நாங்கள் இப்போ டெய்ஸி மருத்துவமனையில் 15 வருஷம் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் எல்லா பழமும் சாப்பிட வைக்கிறோம். நாங்கள் வந்து இந்த இட்லி தோசை கார்போஹைட்ரேட்டை தான் நிறுத்த சொல்ல முடியும், பழங்களை வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மற்றபடி மற்ற எல்லாரும் இதை சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடியது. இது யாருக்கு வந்து செட் ஆகாது இந்த ஜூஸ் யாருக்குன்னா, அஜீர்ண கோளாறு இருக்கவங்க, நெஞ்சரிச்சல் இருக்கவங்க, ரெகசிடேஷன் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த திராட்சை ஜூஸ் குடிக்கும்போது இன்னுமே கொஞ்சம் அஜீர்ண கோளாறு வர மாதிரி, அல்சர் நோயாளிகளுக்கு வந்து இந்த திராட்சை பழ ஜூஸ் வந்து செட் ஆகாது. பழங்களை வந்து கழுவி அழகான பவுலில் வந்து வச்சுருங்க உங்கள் டேபிளில். உங்கள் பிள்ளைங்க போகிறப்போ வரப்பெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு போட்டோம், கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி பழம் அப்படிங்கிறது எடுங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு, இருதயத்தின் அடைப்புகள் சரியாக இருக்கு, ஸ்கின்ல வந்து கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ளோயிங் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கின் வந்து முகம்லாம் பார்த்தேன் முன்ன விட எனக்கு வந்து ஸ்கின்ல நிறம் கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திராட்சை ஜூஸ் ஒரு ஆப்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ திராட்சை பழத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் இந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்குறது நிறுத்திட்டு இந்த பன்னீர் திராட்சையை வாங்குறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.